கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு: வசனம் கட்டப்படவில்லை. இந்த தலைப்பிலே நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஆவியானவர் பேசுவாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமே. சங்கீதம் 116 அதிகாரம் 16 வசனம் சொல்லுது: தவே, நான் ஒரு அடியனின் புத்திரனும் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அறுத்து விட்டேன். இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நம்பிக்கிட்டவில் உள்ள 7 கண்டத்திலிருந்தும் ஏற்றப்பா நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷம். இந்த சங்கீதக்காரர் 116 வசனங்களில் என் கட்டுகளை அவுழ்த்து விட்டீர். இப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அது நீ அறிவு. கட்டுகளை பொறுத்தவரையில் பாபக்கட்டுகளை அவுழ்த்து விட்டீர், சாபக்கட்டுகளை அறுத்து விட்டீர்கள், பச்சாராவை கட்டுகளை அவுழ்த்து விட்டீர், பழிக்கு பழி வாங்குவேன் கட்டுகளையும் அறுத்து விட்டீர், அதே போல பொல்லாத ஆவி கட்டுகளையும் அறுத்து விட்டீர், அசுத்தாவி கட்டுகளையும் அறுத்து விட்டீர். அதே சமயத்தில் அனைத்து விக்கிரக் கோயில் ஆவி கட்டுகளையும் அறுத்து விட்டீர், அனைத்து மந்திரவாதி கட்டுகளையும் அறுத்து விட்டீர், அனைத்து சூரியக்காரி சிங்கட்டையும் அறுத்து விட்டீர். அதான் என் கட்டுகளை அவுழ்த்து விட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறே பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்பிக்கை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த கட்டுகளை நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ சங்கீதம் 116 என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். அப்போ இந்த கட்டுகளெல்லாம் தேவன் அவுழ்த்து விட்டார். கமானாரியா, இட்ஸ் மை காட், அவுழ்த்து விட்டார். எது வேற்று பார்க்குறோம், அனைத்து கட்டுகளையும் அவுழ்த்து விட்டேன். கட்டுகள் இருக்கும் கட்ட அவுழ்க்கப்பட்ட என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 30 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும்போது, அந்நாளில் நான் அவன் முகத்தை உங்களுக்கு மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைக்கு கர்த்தர் சொல்கிறான். அந்நன் இனி அவனை அடிமை கொள்ளவில்லை, எந்த அந்நியனும் உன்னை அடிமை கொள்ளவில்லை. அந்நாளில் அவன் முகம், யான் முகம், சாத்தானுடைய முகம் உங்கள் மேலே வராதபடி முறித்து கட்டுகளை அறுப்பேன். அவன் முகம், யார் அவருடைய வாழ்க்கையில் அவன் முகம் இருக்கோ அந்த கட்டுகளை அறுத்தறியதான் ஆவியானவர் வாக்கு கறங்காத பெருமூச்சோடு கிடைச்சுகிறார். சாத்தான் முகம் யார் யார்கிட்டெல்லாம் இருக்கோ அந்த கட்டை அழுத்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக தான் ஆவியானவர் வாக்கு கறங்காத பெருமூச்சோடு கிரிய செய்து கொண்டிருக்கிறார். அவன் முகம், இப்போ யார் யாருடைய வாழ்க்கையில் அவன் முகம் இருக்குது, சாத்தான் முகம் அந்த கட்டுகளை அவிழ்த்து, அது எந்த சாத்தானாக இருந்தாலும் அவிழ்த்து கொடுக்கப்படி தான் ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இடைப்பட்டிருக்கான். அவன் முகத்தால் கட்டப்பட்டிருக்கும்போது எந்த மருத்துவம் வேலை செய்யாது. அவன் முகம் முறிக்கப்படுவது தான் மருத்துவங்களும் வேலை செய்யும். இதான் ஆண்டவர் வார்த்தை. கமானாரி கரபா சங்கரபாதி கரபாதி கரபையா, ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அந்நாளில் நான் அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அந்நியன் இனி அவனை அறிவிக்கல, எந்த அந்நியனும் அவனை அடிமை கொள்வதில்லை என்பது ஏதும் தெளிவாக திட்டமாக உறுதிப்படுத்தி சொல்கிறேன் பார்க்கிறோம். மை காட் ஜீசஸ்,
வைத்தியம் அளித்தார். இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது அது மத்தியில் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஊலகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பல்லோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டு ஆப்பீர்களோ அவள் பல்லோகத்திலும் கட்டாக்கப்பட்டு என்று தையாகவே சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. பூலோகத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டுவீர்களோ அவைகள் பல்லோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டு ஆப்பீர்களோ அவள் பல்லோகத்தில் கட்டு என்று எத்தனையோ பேருக்கு 51 அதிசய பிறக்காத வீட்டில் திருமணம் நடக்காதபடி பல வருடங்களாக காத்திருந்து கட்டில் உள்ளவர்கள் ஒரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 வரையும் சனிக்கெல்லாம் பசுத்த வாச குரு ஜபம் காலை 10:02 அந்த கூடுகையில் வந்து அனைத்து கட்டும் அவிழ்க்கப்பட்டு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேட்டு தேவன நாமத்தை உயர்த்துகிறார்கள். அது எத்தனை வருஷம் கட்டப்பட்ட கட்டு இருந்தாலும் கத்தர் கட்டு அவிழ்க்கிறவர் எது வேதம் சொல்கிறது. அதான் ஊலகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவள் பல்லோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். ஊலகத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டு ஆப்பீர்களோ அவள் பல்லோகத்தையும் கட்டு மெய்யாகவே சொல்லுகிறேன். எது ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கட்ட இந்த நிகழ்ச்சியை நம்பிக்கை தொலைக்காட்சியில் மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எந்த கட்டுகளை இருந்தாலும் இந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு விட்டது என்பதை குறித்து வசனம் உறுதிப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 2 தீமோத்தேயுவில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுவில் 2:9 பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் நிமித்தம் நான் பாதகம் போல கட்டப்பட்டிருக்கிறான். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நான் பாதகம் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நான் பாதகம் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேச தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று சொல்கிறார். அவன் தேவ வசனம் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் நிமித்தம் நான் பாதகம் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. அப்படி என்றால் ஆதாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வசனத்தை யாரும் கட்ட முடியாது. அதை கட்டப்படவில்லை. உலகத்தில் 7 கண்ட மந்திரவாதிகளும் கட்ட முடியாது. யாரும் கட்ட முடியாது. கட்ட போகிறதுமில்லை. தேவ வசனத்தை யாரும் கட்டுவதில்லை. கட்ட போகிறதும் இல்லை. இதான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு நிருபத்திலே திட்டமாக சொல்கிறார். தேவ வசனமோ கட்டப்படவில்லை, கட்டப்பட முடியாது என்றால் அதுக்கு தான் ஆண்டு சொன்னார். தேவ வசனத்தை யாரும் கட்ட முடியாது. 7 கட்ட மந்திரவாதியாக கட்ட முடியாது. சூன்யக்காரனும் கட்ட முடியாது. தூன்யக்காரையும் கட்ட முடியாது. என்றால் இது தேவ வசனம். இதை யாரும் கட்டுவதில்லை, கட்டப்போவதும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு ரோமன் எத்தனையோ சூழ்நிலை உலகத்தில் உருவாகுது. என்ன சொல்கிறோம், எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, கட்ட அவளுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அது கட்ட அவளுக்கு அப்போ எந்த உத்தரம், தேவசம் கட்டப்பட இல்லை, முடியாது. 7 கண்ட மந்திரவாதி சேர்ந்து இருந்தாலும் கூட கட்ட முடியாது. கடல் தண்ணியில் கரைத்தாலும் கட்ட முடியாது. ஆற்று தண்ணியில் கரைத்தாலும் கட்ட முடியாது. குளத்து தண்ணியில் கரைத்தாலும் கட்ட முடியாது. தேவசம் கட்டப்படவில்லை. ஏன்னா இது ஆண்டவர் இப்போ இந்த நம்பிக்கை தீவில் பார்க்குற ஊர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார்.
நிகாவில் தேவதூதன் இந்த செய்தியை வாசிக்கிறான். கழுகுகள் சட்டைகளை அடித்து பறப்பது போல அநேகம் பறக்கப் போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தேவதூதன் இந்த ஊழியத்தை வந்து இந்த ஊழியக்காரருக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறான். ஆண்டவரே நன்றி. படிக்கட்டில் ஏறுவது போல இந்த ஊழியம் ஏறியது. பிசாசு நாட்டிலிருந்து போகுது போயிட்டு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இங்கே வருகிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு வீடு ஒரு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடை நீ கட்ட முடியாது, கட்டப்படுறதும் இல்லை. சபைகள் கொஞ்சம் நாட்களுக்கு செயலற்று போயிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியங்களும் கொஞ்ச நாள் செயல்படாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மகன் ஓடி வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறான். இனி வெற்றி பெற முடியாது. சுவிசேஷ வேலைக்கு வரக்கூடியவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகம் பிரகாச முடியும். ஒரு ஜாடி தண்ணீர் வந்து கொதிப்பது போல தென்னையில் கடல் தண்ணீர் கொதிக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு தொழுவம் எல்லாம் எல்லாம் இப்போ இருக்கமாக இருக்காது, வேறு விதமாக இருக்கும். உலகத்திலே பிரசித்தி கெட்டவர்களுக்கும் கஷ்டம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு குழந்தை பிறக்காத ஒரு வீட்டில் ஒரு மகள் கர்ப்பா போய் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த கட்டை அவிழ்த்து விட்டார். ஒரு மகள் திருமணமாகி கணவன் மனைவியும் இணைந்து வாழ முடியாதபடி இருக்கிறார்கள். இப்போதே இணைந்து வாழ்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசுடைய வருகைக்குள்ள முதல் அடையாளம் சென்னையில் நடக்கிறது என்று கர்த்தருகிறார். படிக்கிற பிள்ளைகள் ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மாதம் யாரும் படிக்க முடியாது. உன்னதமான தேவன் சொல்கிறார், தென்னையிலே ஒரு கூக்குரல் வரும், அதை யாரும் அடக்க முடியாது. தொழிற்சேர்களும் தொழில் செய்ய முடியாது. பிள்ளை பெறாத மலடிகளே வாழ்ந்து களி கொருங்கன்னு சொன்ன மாதிரி உன் வீடு கட்டப்படணும், உன் குடும்பம் கட்டப்படணும். வீட்டை யார் கட்டணும்? நீங்கள் கட்ட முடியாது. ஏற்று ஒருவரே அந்த வீட்டை கட்டுவார். நிகாவிதேவன் இந்த செய்தி சொல்கிறார். உன்னதமான தேவன் சொல்கிறார், பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லி யாரெல்லாம் சபதம் பண்ணி பழிக்கு பழி வாங்கியே தீருவேன், சபதம் பண்ணி இரத்த பழி கொடுத்து அதிக அவள்களும் ஐயோ எது கத்தை சொல்லுகிறார். ஒரு குழந்தை வீட்டில் பிறக்குமா பிறக்காதா? பிறந்தே தீரும். வில்லங்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த வில்லங்கத்தை தான் கொண்டு தருகிறேன். அனைவருடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வில்லங்கம் இருக்குது, அந்த வில்லங்கத்தெல்லாம் உடைக்கிறேன் எது கத்த சொல்கிறார். ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மலம் திரும்புதல், புத்தி இல்லாத சகோதரி, அறிவில்லாத சகோதரி, ஞானம் இல்லாத சகோதரி, அவிவிசுவாச சகோதரி எது கத்த சொல்கிறார். ஒரு தொலைபேசியில் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியான சொல்கிறதை காதலும் கேட்குறவர், திருமணம் ஆகி களமணி வாழ முடியாதபடி இருக்கிறதும் உண்டு, திருமணம் அந்த களமணி வாழ்கிறதும் உண்டு. ஆனால் ஏன் வாழவில்லை? எதற்கு வாழவில்லை? சாத்தானுடைய சகல தந்திரங்கள் அதை அழிக்கணும். ஒந்தியோமா 3:8 பிசாசுங்கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரர் வழிபட்டார். பிசாசுங்கிரி அழிக்கப்படும் பொழுது அவங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படும். வாழ்வார்கள் உயர்வும் அவருடைய சமூகத்தில் இருக்குது, தாழ்வும் அவருடைய சமூகத்தில் இருக்குது. ஒரு மகனுக்கு ஒரு வியாதி அறைக்கில் காணப்படும் ஒரு கட்டி இருக்கிறது, அதை அவிழ்க்க முடியுமா? அவருக்கு அவர் இப்போதே அவிழ்த்து விட்டார். அந்த கட்டை கரைந்து போகிற காட்டுகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு தீராத பிரச்சனை தீருமா தீராதா? தீரும். 1 மாதத்துக்குள்ளே உலகத்தில் மாற்றங்கள் வரும். இதை எல்லோரும் பார்த்தீர்கள். பழி வாங்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று சபதம் பண்ணி சூன்யக்காரையும் சூன்யத்தை அவங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக
உங்களுக்கு ஏற்பட்ட காணிக்கையை அனுப்பி ஆசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெபத்தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், ஓச்சி, சென்னை 53.